தேசத்திற்காக 5 நிமிடம் வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நாம் ஈரோடு மாவட்டத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. அவை ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குளிச்சி, பெருந்துறை, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி சாகர். இது போன்ற ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. நாம் பார்க்கலாம். இப்பொழுதும் கூட நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காகவும் ஜெபித்துக்கொண்டே வருகிறோம். அதே போல ஈரோடு மாவட்டத்தில் உள்ள முதலாம் சட்டமன்ற தொகுதியாகிய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இதில் ஆண் வாக்காளர்கள் 104,635 பேரும், பெண் வாக்காளர்கள் 108,063 பேரும், மூன்றாம் பாலினத்தில் 5 பேரும் இருக்கிறார்கள். மொத்த வாக்காளர்களை பார்க்கும் பொழுது 212,703 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இது 2016 கணக்கெடுப்பின்படி எடுக்கப்பட்ட மக்கள் தொகை ஆகும். அது பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் உள்ள சிறப்பம்சங்களை பார்க்கலாம். இங்கு வியாபாரிகள் அதிகமாக வசிக்கின்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் அநேக இந்த பகுதியில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு நெசவு தொழில்களும் நெசவாளர்களும் அதிக பெரும்பாலான இடங்களில் வசித்துக் கொண்டு வருகிறார்கள். இது நிமித்தம் அங்கிருக்கிற வியாபார ஸ்தலங்களும் நெசவாளர் மூலம் நிமித்தம் முக்கியமாக ஸ்தலமாக கருதப்படுவது என்னவென்றால் இங்கு வியாபாரம் அதிகமாக பெருகிருக்கிறது. இப்பொழுதும் கூட நாம் இங்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கலாம். என்ன பிரச்சனை என்றால் இங்கு குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறது. இப்பொழுது வெயில் காலமாக இருக்கிறபடியினால் குடிநீர் தட்டுப்பாடு மிகவும் மோசமான சூழ்நிலையில் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து காணப்படுகிறது. வேறும் அங்கு சாக்கடை வசதி சரியாக இல்லாததினால் கழிவு நீரானது அப்படியே தேங்கி அநேக பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறது. இந்த ரெண்டு காரியத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வருகிற எலெக்ஷன் வரப்போகிறது. இந்த எலெக்ஷனில் வருகிற சட்டமன்ற தேர்தல் தலைவரானவர் அந்த பகுதியில் வருகிற தலைவரானவர் ஒரு நல்ல தலைவராகவும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் கடவுளுக்கு பயந்தவராகவும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் சொல்லுகிற குறைகளை உடனே நிவர்த்தி செய்யக்கூடிய தலைவராகவும் லஞ்சம் வாங்காத நேர்மையான தலைவராகவும் இருக்கும்படியாக நாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். நாம் எல்லாரும் நம் கண்களை மூடி பரலோக தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம். அதே போல இந்த ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்காக இப்பொழுது இப்படி பாதத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் அந்த பகுதியை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இப்படி கிருபையுள்ளக்கிறோம். அந்த பகுதியின் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெயில் காரணமாக அந்த குடிநீர் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிறதப்பா, குடி தண்ணி வசதி இல்லாத காரணத்தினால் ஆண்டவரே ஜனங்கள் மிகவும் தவிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆண்டவரே ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே அப்படி கிருபையுள்ளக்கிற அந்த மக்கள்கள் தயவாய் மனமிறங்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த சரியான சாக்கடை வசதி செய்யப்பட கர்த்தரின் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். சாக்கடை வசதியானது ஆண்டவரே சரியாக அந்த டிரைனேஜ் புள்ளிகள் எடுத்து ஆண்டவரே அதை சரியாக மெயின்டைன் பண்ணுகிற ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தலைவர்களை அந்த பகுதியில் ஏற்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டும் இல்லாமல் வருகிற எலெக்ஷன்ல ஆண்டவரே வருகிற தலைவரானவர் தேவனுக்கு பயப்படுகிறவராகவும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவராகவும் லஞ்சம் இல்லாத ஊழலற்ற ஒரு நல்ல தலைவரையும் கர்த்தர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஒரு குறையென்று ஆண்டவரே அந்த தலைவரிடத்தில் செல்லும் பொழுது அந்த தலைவர் ஆண்டவரே தன்னுடைய சொந்த பிரச்சனையாக எடுத்து நடத்தத்தக்கிறார். கர்த்தர் அந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே யார் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் கிருபைகளை பொழிந்தருளும்படி ஜெபிக்கிறார். ஆமாண்டவரே ஈரோடு கிழக்கு பகுதி எங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஆசீர்வதித்து நல்ல தலைவரை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ கிரியை செய்யப்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.